தமிழும் தமிழே, தமிழரும் தமிழே வா. அதானே தமிழரே. ஆக்சுவலி நான் சென்டென்ஸ் மறந்துட்டேன், அந்த சென்டென்ஸ் சொன்னீங்க நான் தமிழும் தமிழ் தமிழே தமிழரே தமிழ் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழினை மெல்லச்சாகும் என்றார் பாரதி. இன்றைய தலைமுறை பிள்ளைகளிடம் தமிழ் வளர்ந்து கொண்டு இருக்கிறதா அல்லது மறைந்து கொண்டு இருக்கிறதா என்ற தேடலில் உங்கள் கக்கோ சேனல் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வெளியே இருந்து நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். சில வாக்கியங்களை நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம், அதை மூன்று முறை யார் பிழை இல்லாமல் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அருமையான பரிசும் நாங்கள் தரப்போகிறோம். இதில் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறைய சந்தோஷம் இருக்குது, நல்ல அறிவுள்ள பிள்ளைகளையும் நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இது போன்ற நல் பதிவுகளை காண்பதற்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் கக்கோ. நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன், ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் இருக்கிறோம். இப்போ இன்றைய ஜென்ரேஷன் மக்கள்கிட்ட, நம்ம மாணவர்கள்கிட்ட தமிழ் சார்ந்த ஒரு பற்றும் தமிழ் சார்ந்த உச்சரிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு கண்டென்ட் தான் இது. போகலாங்களா? சின்ன வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம், அதை நீங்கள் அழகாக சொல்லணும். தமிழும் தமிழே, தமிழரும் தமிழரே, தமிழும் தமிழ் தமிழே. என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. தமிழரே தமிழ். நேயர்களுக்கு வந்து அது தவறு என்று அவர்கள் தெரிவிக்க. கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அருமையா சொல்லுவான். தமிழும் தமிழே, தமிழரும் தமிழரே. அவ்வளவுதான். தமிழும் தமிழே, தமிழரே, தமிழரும் தமிழரும் தமிழரே, தமிழும் தமிழ் தமிழே, தமிழரும் தமிழர். அத்தைய மாணவன் என்பதை நிரூபித்து விட்டான். வாழ்த்துக்கள். அருமை அருமை, நல்லா படிக்கணும்னா. தமிழும் தமிழே, தமிழரும் தமிழே. வெரி குட், சூப்பர் சூப்பர். உடனே சொல்லிட்டாங்க. இதை சொல்லும் போது இவரு கஷ்டப்பட்டாரு. ஆனா இவங்க அழகா சொல்லிட்டாங்க. சூப்பர். ஆமால்ல, சரி த்ரீ டைம் சொல்லுங்க. தமிழும் தமிழே, தமிழரும் தமிழே வா. அதானே தமிழும் தமிழே, தமிழரும் தமிழே, தமிழும் தமிழரே. ஆக்சுவலி நான் சென்டென்ஸ் மறந்துட்டேன். தமிழும் தமிழே, தமிழரும் தமிழரே, தமிழும் தமிழே, தமிழரும் தமிழரே, தமிழும் தமிழே, தமிழரும் தமிழரே, தமிழும் தமிழே, தமிழரும் தமிழரே. சூப்பர் சூப்பர். ரொம்ப நானும் ஒரு க்வெஸ்சன் கேட்க நினைச்சேன், அந்த க்வெஸ்சன் கேட்கலாம். என்ன வேடுன்னு பார்த்துங்க, கவனமாக காதல் வாங்கிங்க. கோழி கேடு, கோழி குடலும் கேடு, இது மூணு டைம் சொல்லுங்க. டெல்லியில போய் படிச்சுட்டு வருது, ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? ஒன் மோர் ரிபீட். ஆ, மூணு டைம் அப்படியே சொல்றீங்க, ஓகேங்களா? கோழி கோழி கேடு, கோழி கோழி குடலும் கேடு, கோழி கேடு, கோழி குடலும் கேடு, கோழி கேடு, கோழி குடலும் கேடு, கேடு கேடு, கோழி கேடு, கோழி குடலோடும் கேடு. குடலோடு இல்ல, குடலும். போதை பொருள் இங்க சொல்லு பாப்போம். குடலும் போதை பொருள். சொக்கா சொல்றியா நீ? கோழி கேடு, கோழி குடலும் கேடு, கோழி கேடு, கோழி குடலும் கேடு, கோழி கேடு, கோழி குடலும் கேடு. சூப்பர், வெரி குட். தமிழ் ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். தமிழ் டீச்சர் பிடிக்குமா? பிடிக்கும். யார் உங்களுக்கு தமிழ் டீச்சர்? சார் தான். எனக்கு வருத்தம் பா, எனக்கு ரொம்ப வருத்தம். சார் தான் சார் இருந்தாரு பாப்பா. தமிழும் தமிழே, தமிழரும் தமிழ். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். தமிழும் தமிழே, தமிழரும் தமிழே, தமிழும் தமிழே, தமிழரும் தமிழே. ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டீங்க. தமிழும் தமிழே, தமிழரும் தமிழேன்னு சொல்லிட்டீங்க. தமிழரும் தமிழரே. அப்படி ஒரு தடவை சொல்லுங்க. தெரியல, வர மாட்டேங்குது. ஓகே, இதை விட்டுருப்பா. இதை என்னன்னு ஒரு சொல்றாரு சொல்லி. ஒன்றும் இல்லை. கோழி கேடு, கோழி குடலும் கேடு. கேடா? கேடு. கோழி கேடு, கோழி குடலும் கேடு. கோழி கேடு, கோழி குடலும் கேடு. கோழி கேடு, கோழி குடலும் கேடு. கரெக்ட் தான் சொல்லு. கோழி கேடு, கோழி குழலும் கேடு.
கோழி கேடு கோழி குடலும் கேடு கோழி கேடு கோழி குடலும் கேடு பயப்படுது வாய மூடாத்தா கோழி கேடு கோழி குடலும் கேடு சூப்பர்பா 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 இவருபா என்னடா